திருச்சியின் அடையாளமான மலைக்கோட்டை கோவிலை பற்றி தெரியுமா? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். திருச்சி மலைக்கோட்டை ஒரு குடைவரை கோவில். குடைவரை கோயில் என்றால் மலைகளை குடைந்து அதில் கட்டப்படும் கோயில்கள்தான் குடைவரை கோயில் என்று சொல்லப்படுகின்றது. திருச்சி மாவட்டத்தில் பல்லவர், பாண்டியர், முத்திரையர் காலத்தில் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில்கள் உள்ளன. முதற்கால சோழர்கால கோயில்கள் பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோபுரங்கள், ஹோசால மன்னர் கால கலைப்படைப்புகள் ஆகியவற்றையும் இங்கே காண முடிகிறது. பொதுவாக தமிழ்நாட்டு கோயில் அமைப்புகளை தளிகள், கற்றளிகள், குடைவரைகள் என மூன்று வகைப்படுத்தலாம். தளிகள் என்பவை ஒரு கல்லால் ஆனவை. கற்றளிகள் என்பது கற்களை அடுக்கி கட்டப்படுபவை. குடைவரைகள் என்பவை பாறைகளை குடைந்து அமைக்கப்படுபவை. இதில் ஒரு தளிகள் மாமல்லபுரத்திலும் கழுகுமலையிலும் மட்டுமே காணப்படுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 5 குடைவரை கோயில்கள் இருக்கின்றன. திருச்சிக்கு அடையாளமாக இருப்பது மலைக்கோட்டையாகும். நகரின் மையப்பகுதியில் கம்பீரமாக காட்சியளிக்கும் குன்றான இது கற்பாறையாகும். இந்த கற்பாறையை குடைந்து பல்வேறு கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது வியப்பிற்குரியதாகவே இருக்கின்றது. எந்த நவீன வசதிகளும் இல்லாத காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய கற்பாறையை குடைந்து நுட்பமான சிற்பங்களும் கட்டிடங்களும் தூண்களும் அமைந்த கோயில்களும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. குன்றின் உச்சியில் விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. குன்றிலிருந்து கீழே உச்சிப்பிள்ளையார் கோயில் வரை பாறையை குடைந்து 417 படிக்கட்டுகள் அகலமாக மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண்களில் முதலாம் மகேந்திரரின் விருது பெயர்களும் பாண்டிய சோழ வேந்தர்களின் கல்வெட்டுகளும் செதுக்கப்பட்டுள்ளன. தூண்களின் சதுர முகங்களில் நான்முக அரை தூண்களின் மேல் கீழ் புறங்களிலும் பதக்கங்கள் வெட்டப்பட்டுள்ளன. இவற்றுள் சில தாமரை பதக்கங்களாகவும் சில கொடிக்கருக்கு பதக்கங்களாகவும் உருவாக்கப்பட்டுள்ளன. முகப்பை அடுத்து அமைந்துள்ள செவ்வக மண்டபம் முன்னால் இருப்பது போல் அமைந்த மற்றொரு வரிசை தூண்களை பெற்று முகமண்டபம், அர்த்த மண்டபம் என பிரிந்து அமைக்கப்பட்டுள்ளது. முகமண்டபத்தின் மேற்கு சுவரில் கிழக்கு பார்வையாக சுவர் முழுவதும் கங்காதரரின் திருக்கோள காட்சி பல்லவர் கால சிற்பக்கலையின் ஆற்றலுக்கான சிறந்த சான்றாக விளங்குகின்றது. கிழக்கு சுவரில் பாதபந்த தாங்கு தளத்தோடு படியமைப்பு பெற்ற கருவறை வெட்டப்பட்டுள்ளது. தற்போது வெறுமையாக உள்ள இக்கருவறையின் புறச்சுவரில் வாயிற் காப்போர் கட்டப்பட்டுள்ளனர். அர்த்த மண்டபத்தின் பின் சுவரில் திருச்சி அந்தாதியனும் எழுத்தில் வராத இலக்கியம் கல்வெட்டாக இருக்கிறது. மலைக்குன்றின் கீழே குடைவரையும் முகப்பு மண்டபம் கருவறைகள் கொண்டு தெற்கு நோக்கியே அமைக்கப்பட்டுள்ளது. இக்குடைவரையின் முகப்பு தூண்களில் மேலுள்ள குடைவரை தூண்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பல உறுப்புகளை கொண்டு நன்கு வளர்ச்சியுற்ற நிலையில் இருக்கின்றது. கிழக்கு கருவறையில் விஷ்ணு புடைப்பு சிற்பமாக காட்டப்பட்டுள்ளார். மேற்கு கருவறையில் வெறுமையாக உள்ளது. மண்டபத்தின் பின் சுவரில் பிள்ளையார், முருகன், பிரம்மா, சூரியன், கொற்றவை படிமங்கள் நொடியே திருமேனிகளாய் செதுக்கப்பட்டுள்ளன. குடைவரை கோயில் பாண்டியர் கைவண்ணம் என்று சில அறிஞர்களும் பல்லவர் படைப்பு என்று சில அறிஞர்களும் கருதுகின்றனர். எப்படி இருப்பினும் இவை முழுவதும் கற்பாறையை குடைந்தே அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.